अस्मद् गुरु परंपरायै नमः। கோத்திரங்களும் அவற்றின் ரிஷிகளுடைய பிரபாவங்கள் என்கிற தலைப்பிலே இந்த மார்கழி மாதம் முழுவதும் தொடர் உபன்யாசம் நிகழ்த்தி வருவது நீங்கள் அனைவரும் அறிந்தது. கௌதமருடைய வரலாற்றை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அவருடைய பத்னியான அல்லது பெண்ணோ அல்லது கௌதமருடன் உடன் பிறந்தவளோ யாருன்னு வேதத்திலையும் தெளிவா இல்லை, இதிகாச புராணங்களிலையும் தெளிவா அதை போடல. ஆனா கௌதமி என்ற பெயர் கொண்ட ஒருத்தி ஒரு பிராமணஸ்ரீ என்பது மட்டும் தெரிகிறது. அதனால இவ கௌதம கோத்திரத்தில் உதித்தவளாக இருக்கலாம், அல்லது கௌதமருக்கு பத்தினியாக இருந்திருக்கலாம், அல்லது அவர் பெற்ற பெண்ணாக இருந்திருக்கலாம், இல்லது இல்லைன்னா அவரோட கூட பிறந்த தங்கையோ அக்காவோ இருந்திருக்கலாம். இவளுடைய வரலாற்ற மகாபாரதத்துல வியாச முனிவர் அதி அற்புதமா சித்தரித்திருக்கிறார். இது இந்த அனுசாசன பருவமானது மகாபாரதத்திலே இந்த கௌதமியினுடைய வரலாற்றுடன் தான் தொடங்கப்படுகிறது. மகாபாரத யுத்தம் நாம் முடிந்தது. துரியோதனன் இறந்த பிறகு ராஜ்யம் தர்மபுத்திர நாடுகளின் கீழ் வந்தது. ராஜாவாக தான் விசுக்கிக் கொண்டவுடன் பிதாமகரான பீஷ்மர் அந்த சரதர்ப்பத்துல, அதாவது அம்புகளாலான படுக்கையிலே அவரை கிடத்தி வைத்திருக்கிறார்கள். தான் எப்பொழுது மரணிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்போதுதான் மரணம் என்பது அவருக்கு கிடைத்த வரம். தட்சிணாயன காலத்துல மோட்சம் அடைய அவருக்கு வேண்டும் இல்லை, அதனால உத்தராயணத்துல எதிர்பார்த்திருக்கார். அதுவும் ஏகாதசி எதிர்பார்த்திருக்கார். அதுதான் இன்னைக்கு நம்ம பீஷ்ம ஏகாதசின்னு லோகத்துல பிரசித்தமா ஒரு மிகப்பெரிய புனித நாளாக கொண்டாடுகிறோம். அது வரைக்கும் அவர் அந்த சரதல்பத்தில் தான் இருக்கணும். இது அவராகவே தனக்குத்தானே தீர்மானிக்கப்பட்டு முடிந்து போன ஒரு விஷயம். இப்படி குலபதி பீஷ்மர் மரணப்படுக்கையில இருக்கும் போது அரசனாக முடிசூடி கொண்ட தர்மபுத்திரன், அதாவது யுதிஷ்டிரன், அவரிடமிருந்து தர்ம சூக்ஷ்மங்களை ஓயாமல் பிரதி தினம் காத்தாலையும் சாயந்தாலமும் கேட்டுட்டே இருக்கான். பீஷ்மரும் சரிக்காம அவனு சொல்லிட்டே இருக்கார். சாந்தி பர்வங்கிற அந்த பெரிய உபதேச பரம்பரை பூர்த்தியாச்சு. இருந்த போதிலும் தர்மபுத்தருடைய மனசுல சாந்தி இல்லை. மகாபாரத போர்ல நடந்த நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக
அவனுடைய மனத்திரையிலே அப்படியே தோன்றிக் கொண்டே இருந்தன. எல்லாருடைய வீர சாகசங்களும், அவர்கள் எப்படியெல்லாம் வஞ்சத்தை தீர்த்து கொண்டார்கள், பழியை தீர்த்து கொண்டார்கள், ஒவ்வொருடைய துரோக செயல்களும் அந்த தருமபுத்திரன் உள்ளத்திலே அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது. இதனால் பெரிய குழப்பத்துக்கு ஆளானான் தர்மபுத்திரன். அப்போ பீஷ்மர்கிட்ட கேட்கிறார், இவ்வளவு பெரிய சாந்தி பர்வதத்தை தேவரில் கூற கேட்ட பிற்பாடு கூட அடியனுடைய மனசு சாந்தி அடையல, அடியன் என்ன பண்ணுவேன்? மேல என்னுடைய மனசுக்கு சாந்தி ஏற்படும்படியாக ஒரு சது விஷயத்தை அடியனுக்கு பிரசாதிக்கணும்னு ரொம்ப வினயத்தோட பிரார்த்திச்சுட்டான். அப்போதான் குலபதி பீஷ்மர் இந்த கௌதமியினுடைய வரலாற்றை சொல்றார். ஒரு காட்டுல கௌதமி அப்படிங்கிற ஒரு பிராமண ஸ்ரீ வசிச்சு வந்தார். அவளுக்கு ஒரே ஒரு பிழை மாத்திரம்தான். ஒரு நாள் அந்த பிள்ளைய அந்த காட்டுல இருந்த ஒரு பாம்பு கண்டு உடனே அந்த சிறுவனும் செத்து போயிட்டான். இத அர்ஜுனகங்கிற ஒரு வேடன் இந்த பாம்பு கடித்து கௌதமியினுடைய பிள்ளை இறப்பதை கண்கூடாக பார்க்கிறான். உடனே ஓடி போய் அந்த பாம்பை தேடி பிடிச்சு ரொம்ப கெட்டியான நரம்புகளால அதை கட்டி எடுத்துட்டு வந்து அந்த செத்து போன பிள்ளையும் தோளை தூக்கி போட்டுண்டு அந்த பிராமண கிழவியான கௌதமி வீட்டுக்கு வரான். அவன் முன்னால இதோ உன் பிள்ளையை கொன்றதான பாம்பு, இத நான் எப்படி கொல்லணும்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லு. நெருப்புல போட்டு அப்படியே பொசுக்கட்டுமா, இல்ல அதை துண்டு துண்டா வெட்டி போக்குலாமா, இல்ல பொதிச்சு விடலாமா, என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு கௌதமிட்ட கேட்டான். அந்த கௌதமி மகா உத்தமி, அவளுக்கு ஜீவஹிம்சைய பண்ணக்கூடாதுங்கிறது தன் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக கொண்டவள். அப்போ அந்த கௌதமிங்கிற ஸ்ரீ சொன்னா, அட மூடனே அந்த பாம்பு விட்டுது, அதை ஒண்ணு பண்ண வேணாம், அதை கொள்ள வேணாம். சரி இந்த பாம்பை நீ கொன்னா செத்து போன என் பிள்ளை பழகப்படுறானா? இல்ல இல்லையா, இப்போ செத்து போன என் குழந்தையும் பழைய போறது இல்லை. இத கொல்றதுனால இத பொண்ண பாபமும் நமக்கு வந்து சேரும், அதனால நரகத்துக்கு போக வேண்டி வரும் அப்படின்னு அந்த வேடனுக்கு அவர் சொல்றார். மிருத்யோர்லோகம் கோனு கச்சேதனந்தம். மகாபாரதத்துல அற்புதமான ஸ்லோகமாக இதை பாடியிருக்கிறார் வியாச பகவான். அந்த கௌதமிக்கு தான் புள்ளைய கடிச்சு கொண்ட பாம்ப கொன்னு அதனாலே வஞ்சந்திக்கணுங்கிற எண்ணம் கிஞ்சித்தும் இல்லை. ஏன்னா சூக்ஷ்மமான தர்மங்கள்
அந்த கௌதம் வம்சத்தாருக்கே அது யாரும் சொல்லி கொடுக்காமலேயே வந்ததாக இருக்கிறதுனால இவள் மகா தர்மிஷ்டையாக இருந்தாள். இந்த வேடனுக்கு இதெல்லாம் முடியுமா? ஒன்றும் முடியல. அவன் சொன்னா, ஏ குணதோஷங்களை அறிந்தவளே, நீங்க சொல்ற இந்த உபதேசம் எல்லாம் சாதாரணமான நிலைக்கு வேணா போகலாம், இது ஒரு அசாதாரணமான நிலை. உங்களுடைய பிள்ளையை இந்த பாம்பு அநியாயமா கொண்டு, அதுக்கு பதிலா இந்த பாம்பன் உயிரை வாங்கி இதை கண்டிப்பா தண்டிக்கப்படணும். இந்த சந்தர்ப்பத்துல நீங்கள் தர்ம நியாயத்தை பார்க்க வேணாம், உங்க பொறுமையும் கடைபிடிக்க வேண்டாம். உங்களுக்கு இத அப்படியே கொன்னு வஞ்சந்தி துன்போ அப்படின்றான். அப்ப கௌதமி சொல்றா, இத கொல்லவே கூடாது. என் பிள்ளைக்கு ஆயுஷ் முடிஞ்சு அவன் செத்து போனான், அதனால எனக்கு கொஞ்சமும் வருத்தம் இல்லை. என்றைக்கு இருந்தாலும் சாவு என்பது ஒருவனால் தவிர்க்க முடியாது தானே. அதனால இந்த பாம்புகிட்ட எனக்கு கோபம் இல்லை, அதை விட்டுடுவோம்னா. இந்த ரெண்டு பேரும் இப்படி வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வேடனாலே நரம்புனாலே மிக இறுக்கமாக கட்டப்பட்டிருந்த அந்த பாம்பு மூச்சு திணறலோட மனுஷ வார்த்தையிலே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு. அது ஒரு ஸ்லோகம் சொல்லி, என்ன ஸ்லோகம்னா, கோன்வர்ஜுனக தோஷ அத்ர வித்யதே மயி பாலிஷ அஸ்வதந்திரம் ஹி மாம் மிருத்யு விவசம் யதசூஷுதத் தஸ்யாயம் வசனாத் தஷ்டோ ந கோபேன ந காம்யயா தஸ்ய தத் கில்பிஷம் ருத்த வித்யதே யதி கில்பிஷம். அதி அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை வைக்கிறார் இந்த இடத்திலே வியாச பகவான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஏ வேடனே, இந்த பையனை கடித்த விஷயத்திலே, இவன் இறந்த விஷயத்திலே என்கிட்ட கொஞ்சமும் தோஷம் கிடையாது. நான் பராதீனனா தான் இந்த பையனை கடிச்சேன். மரணத்தை நிறைவேற்றும் தெய்வமான மிருத்யு என்னை இவ்வாறு செய்ய சொல்லி ஆஜ்ஞை பண்ணி தூண்டியது. எனக்கு இந்த பையன் மேல கோபமும் இல்லை, அவனோட எந்த முன் விரோதமும் இல்லை. இந்த பையனை நான் கடித்து கொன்றதுனாலே எனக்கு ஆக வேண்டியதும் ஒண்ணுமில்லை. இவன் சாகிறதுனால எனக்கு என்ன பெரிய லாபம் இருக்கிறது? ஒண்ணும் இல்லை. இதுல ஏதாவது தோஷம் இருக்குன்னு அன்வர்ஜுனகா, நீ அந்த மிருத்யு தேவத்தை எனக்கு ஆக்கிட்டானே அது அவனையே சேரும் அப்படின்னு கொடுத்து, உடனே பாம்புக்கும் அந்த வேடனுக்கும் வாக்குவாதம் கொஞ்ச நாளில் நடந்தது. இப்படி வாக்குவாதம் நடந்திருக்க சமயத்துல அந்த மிருத்யு தேவனே அங்க வந்தான். அவன் சொன்னான், பிரச்சோதிதா அஹம் காலேன பன்னக த்வாமசூஷுதம் விநாசஹேதுஹு நாஸ்ய த்வமஹம் ந ப்ராணிநாசிசோ யதா வாயுஹு ஜலதரான் விகர்ஷதி ததஸ்ததஹ த்வஜ்ஜலவத் சர்பகாலாஸ்ய அகம் வசானுகஹான். இதே மகாபாரதத்துல வியாசர் சொல்ற,
சர்ப்பமே, காலனாலே தூண்டப்பட்டு நான் உன்னை ஏவினேன். இந்த பையன் இறந்ததற்கு நீயும் காரணம் அல்ல, நானும் காரணம் அல்ல. என்னை ஏவினானே அந்த காலனே அதற்கு முழு காரணம். ஆகாசத்திலே அந்த நீர் திவலைகளை கொண்ட மேகங்களை காற்று எப்படித்தான் இஷ்டப்படி இங்கும் அங்கும் இழுத்துச் செல்லுகிறதோ, அப்படியே நானும் காலனுக்கு வசப்பட்டு இப்படிப்பட்ட செய்திகளை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, அப்போ இந்த பாம்புக்கும் மிருத்துவுக்கும் ஒரு வாக்குவாதம் அப்படியே நீடிச்சு. இப்படி இருக்கும்போது அங்க அந்த காலனை வந்துட்டான். அவன் சொல்லுவதாக ஒரு ஸ்லோகத்தை சொல்றார் வியாச மகரிஷி. நஹி அகம் ந அபி அயம் மிருத்யுஹ் ந அயம் லுப்தக பன்னக கில்பிஷி ஜந்து மரணே ந வயம் ஹி பிரயோஜகா அகரோத்யதயம் கர்ம தன்னோர்ஜுனக சாதனம் விநாசயேதுர் நான்யஹ அஸ்ய வத்யதேயம் ஸ்வகர்மணாங்கிறது அந்த ஸ்லோகம். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஏ வேடனே, இந்த உள்ள செத்து போனதுக்கு பாம்பு சொல்றது நானும் காரணம் இல்ல, மிருத்தியும் காரணம் இல்ல, இந்த பாம்பும் இல்ல. அவன் சொல்றான், அந்த கால தேவதை அங்க வந்தானே, அவன் சொல்றான், இதுக்கு பொறுப்பாடு யாரும் கிடையாது. இவ்வாறு எங்களை தூண்டியது மற்றொன்று, அதுதான் இவன் செய்த அந்த கர்ம பிராரப்த வினை. அதை தவிர இவனுடைய அழிவுக்கு காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு, தன் வினையினாலே மட்டுமே இவன் இறந்து போனான் அப்படின்னு அந்த இறந்து போன பையனை காட்டி பேசுறான். இங்கே இந்த பிராரப்த கர்மத்தினுடைய விசித்திரமான ஒரு போக்கை ரொம்ப விசதமா எடுத்து சொல்றான். கௌதமீதி எல்லாம் கேட்டுட்டே இருந்தார். அவளுக்கு ஏற்கனவே புள்ள சத்துக்களை வருத்தம் இல்லை, அதனால அவளுக்கு மனசுக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தது. அவ உள்ளத்தில் இருந்த அமைதியும் இன்னும் ஸ்திரமாச்சு. நயேவ காலோ ந புஜகோ ந மிருத்யுர்விஹ காரணம் ஸ்வகர்மபிர் அயம் பாலஹ காலேன நிதனம் கதஹ மயா ச தத்க்ருதம் கர்மயேன அயம் மே மிருதஸ்ஸுதஹ யாது காலஹ சததா மிருத்யுஹ் முஞ்சார்ஜுனக பன்னகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த சிறுவன் பாம்பு கடித்து இறந்ததற்கு காரணம் காரணம் இல்ல, இந்த பாம்பும் இல்ல, மிருத்யுவும் கிடையாது. இவன் பண்ணின அந்த பாபத்தினுடைய பலத்தினாலேயே இவன் செத்தான் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு காலனை கூப்பிட்டு நீயும் இருப்பிடத்துக்கு போ அப்படின்னு நினைச்சுட்டான். மிருத்யுவே நீயும் இருப்பிடத்துக்கு போன்னு நினைச்சான். ஏ அர்ஜுனக, அந்த பாம்பை அறுத்து விட்டு நீயும் வீட்டுக்கு போனான். தன் அருமை புதல்வனை அநியாயமாக பறிகொடுத்த பரிதாப நிலையிலும் கூட சிறிதும் மனம் கலங்காத கௌதமியினுடைய இந்த உதாரணத்தை பீஷ்மர்
தர்மபுத்திரனுக்கு எடுத்து சொல்றார். மகாபாரத யுத்தத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே அவரவர் வினை பயனாகவே நடந்தவை என்று, வேறு யாருக்கும் அவற்றில் சம்பந்தம் இல்லை என்பதை நாம் மிக நன்றாக உணர வேண்டும். இப்படி கௌதமி மீண்டும் அசைக்க முடியாததான ஒரு மனோபலத்தை பெற்று மிக அமைதியுடன் இருக்க வேணும் அப்படின்னு இந்த கதையை முடிச்சு, பீஷ்மர் தருமபுத்திரன் சொல்றார், இந்த கதை கேட்டியோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட, உன் மனசு சமாதான சாந்தி. இதி ஏதத் வசனம் ஸ்ருத்வா பபூவ விகதஸ்வர யுதிஷ்டிரோ மகாதேஜோ பப்ரச்சயிதம் சதர்மவித் அப்படிங்கிறது மகாபாரத ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கௌதமின் உதாரணத்துடன் பீஷ்மருடைய உபதேச வார்த்தைகளை கேட்டு மகா தேஜஸ்வியான தர்மரும் தன்னுடைய மனசு சாந்தி அடைந்தார். இப்படி இந்த கௌதம வம்சத்திலே பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த கோத்திரத்துக்கு வாக்கப்பட்டு வந்தவராக இருந்தாலும் சரி, ஞான அனுஷ்டானங்களிலே மிகச்சிறந்து விளங்கியவர்களாக இருக்கின்றனர். இதிகாச புராணங்களிலே இவர்களுடைய புண்ணியமான வரலாறு மகான்களினாலே அடிக்கடி அங்கங்கே எடுத்து கையாளப்படுகின்றது. கௌதமர் கௌதமி என்னும் பெயர்கள் இந்த கௌதம வம்சத்திலே பிறந்தவர்களுக்கு மட்டுமே உரியது என்பதாகையாலே மகா தேஜஸ்வியான தர்மபுத்திரரும் தன்னுடைய துயரமெல்லாம் நீங்க பெற்றார். இன்றும் இதிகாச புராணங்களிலே இப்படிப்பட்ட அந்த மகான்கள் ஆணார்கட்டும் பெண்ணார்கட்டும் அவளுடைய புண்ணியமான சரித்திரமானது மகான்களாலே அடிக்கடி எடுத்து காட்டப்பட்டு சொல்லப்பட்டு வருகிறது. கௌதமர் கௌதமி என்னும் பெயர்கள் இந்த வம்சத்தாருக்கு பொதுவாகவே இருக்கு. அதனால அதை இதிகாச புராணாதிகள் பகுத்து காட்டவில்லை, பிரித்து காட்டவில்லை. தமது குல முதல்வரான கௌதமுடைய தொடர்பை காட்டும் வண்ணம் அதே பெயர்களே இவ்வளவு எல்லாரும் வச்சுண்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல பௌத்த மதம் என்பது மிக பிரசித்தமாக இருந்த மதம். இந்த புத்த மதத்தின் பிரவர்த்தகர் மூல புருஷர் புத்தர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பௌத்த மதம் இது உலகெங்கும் கோலோச்சியது ஒரு காலத்திலே. ஆனா இந்த புத்தர் கௌதமருடைய வம்சத்திலே அவதரிச்சவர் என்பது சர்வ நிச்சயம். ஏன்னா கௌதமர் அப்படின்னு பேர் இருக்கு. கௌதம் ச அர்க்கபந்து மயா தேவி சுதச்சசகன்னு அமரகோஷம் சொல்றது. இத பேசா வச்சுட்டுதான் கௌதம புத்தரும் இந்த புத்தர் இருக்காரு, கௌதமன்னு சொல்ற புத்தர், அவரும் இந்த வம்சத்தை சேர்ந்தவர் என்று
சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு கேள்வி பிறக்கலாம், புத்தர் ராஜாவான்னா பிறந்தார், புத்தர் பிறந்தது க்ஷத்ரிய குலம், கௌதமர் பிராமண குலமாச்சே, அந்த குலத்தினுடைய ரிஷியாச்சேன்னா அது பண்டைய ரிஷிகளுடைய வாழ்க்கை முறையை பார்த்தா நமக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கணுங்கிறதே தோணும். மாமா விஸ்வாமித்திரர் ஒரு க்ஷத்ரியன், மருமான் பரசுராமன் ஒரு பிராமணன், ஆனா ரெண்டு பேருக்கும் வெவ்வேறமான நிலைப்பாடு. அவன் ராம ராஜவம்சத்திலே உதித்திருந்தாலும் விஸ்வாமித்திரருக்கு தம்ம பிரம்மரிஷியாக ஆக்கி கொண்டு வசிஷ்டிடத்திலேயே அந்த பெயரை வாங்கிக்கணுங்கிற ஆசை இருந்தது. அதே மாதிரி கடைசியில் நடக்கும் நடந்தது. அது எப்படி, ஒரு ராஜாவான பிள்ளை ராஜாவா தான் ஆவான், ஒரு பிராமணனுடைய பிள்ளை பிராமணன் தானே, அப்போ இந்த பிராமண க்ஷத்திரிய கலப்பு அங்கேயே வந்துட்டு தெரியுது இல்லையா, அந்த கலப்பு யோனி சம்பந்தத்தினால்தான் வரும்ன்றது இல்லை, அது சாஸ்திரங்கள்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தர்க்க சாஸ்திரமே முழுக்க முழுக்க பௌத்தரால்தான் நல்ல ஓங்கி வளர்ந்தது. நாம ஜெயின மதத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், மகாவீரன் ஒருத்தர், இவர் கௌதம சுவாமி என்று திருநாமம் இருக்கு. இந்த கௌதமேஸ்வர தீர்த்தம்னு ஒரு புண்ணிய தீர்த்தத்தின் பேர் இன்றைக்கும் இருக்கு, அது மிக பிரசித்தமான கோதாவரியினுடைய கதையில இருக்கு. இந்த கோதாவரி யாருன்னா கௌதம ரிஷியினுடைய பொண்ணா, அதை காட்டுகின்ற வகையிலே கௌதம சம்பவா அப்படின்னு பேரு அந்த நதிக்கு இருக்கு. இதிகாச புராணங்களிலே கௌதமருடைய வரலாறு மிக இழிவாக விசதமாக பட்டோலப்பட்டு வச்சிருக்கார். இப்படி கௌதமருடைய வம்சத்தை பத்தி சொல்லிட்டே போலாம். இன்றைக்கு இந்த கபிலரோடு முடிச்சுப்போம். நாளைய தினம் பரத்வாஜ மகிழ்ச்சியை பற்றி எழுதும் சொல்லு ஒதுக்கி தலை கட்டுகிறேன். கவிதாங்கிய சிம்ஹாய கல்யாணசாலியே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.